நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா? மீடியா தான் உங்க ட்ரீமா? அப்ப இன்னைக்கு பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசத்தின் இன்டென்சிவ் 1 வீக் ப்ரோக்ராம்க்கு உங்க சீட்டை ரிசர்வ் பண்ணுங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்க ஜாம்போ ஆங்கிள்ட இருந்து கத்துக்கோங்க. இத பத்தி தெரிஞ்சுக்க உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க 7338-24242. ஒரு வரலாற்று நிகழ்வுக்காக ஒன்றிணைந்திருக்கிற அனைத்து தமிழ் அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, தலைவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற மேன்மைக்குரிய பெருமக்களே, இந்த நிகழ்வை கண்ணுற்றும் செவியுற்றும் கொண்டிருக்கிற உலகத் தமிழர்களே, தாய்மார்களே, என் பாசத்துக்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வரலாற்று நெருக்கடி தமிழுக்கு நேர்ந்திருக்கிறது. இது ஒன்றும் தமிழுக்கு புதியதில்லை. இந்தி திணிக்கப்படுவதும் தமிழன் அதை எதிர்த்துக் கொண்டிருப்பதும் இது 85வது ஆண்டு. 85 ஆண்டுகளாக ஒரு மொழியை ஓர் அரசு திணிக்க பார்க்கிறது. அந்த திணிப்பை தமிழர்களும் தமிழ்நாட்டு அரசும் எதிர்க்க பார்க்கிறது. இது சாதாரண நிகழ்வல்ல, இப்போது நிகழ்ந்து கொண்டிருப்பது. தமிழை வாளின் மூளையில் அழிக்க பார்த்தார்கள். தமிழை அதிகாரத்தால் அழிக்க பார்த்தார்கள். தமிழை அந்நிய படையெடுப்பால் அழிக்க பார்த்தார்கள். தமிழை மதத்தால் அழிக்க பார்த்தார்கள். தமிழை சாஸ்திரத்தால் அழிக்க பார்த்தார்கள். இப்போது தமிழர்களே, தமிழை சட்டத்தால் அழிக்க பார்க்கிறார்கள். தமிழர்கள் ஒன்றும் ஏமாந்தவர்கள் அல்ல. தமிழர்கள் ஒன்றும் உணர்வு குன்றியவர்கள் அல்ல. இந்த மொழி எளிய மொழி அல்ல. இந்த மொழி காற்றுக்கு பறக்கிற மொழி அல்ல. இந்த மொழி காகிதம் அல்ல. இந்த மொழி எளிய மொழி அல்ல. தொன்று நிகழ்ந்தது அனைத்து உணர்ந்திடு சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினரான் எங்கள் தாய் என்று பாரதியால் போற்றப்பட்ட மொழி எங்கள் மொழி. இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது, கனியை பிழிந்திட்ட சாறு, எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு என்று பாவேந்தரால் பாடப்பட்ட மொழி எங்கள் தமிழ் மொழி. கதிர்விழித்து பிளம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற் பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே, பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர்கை பார்த்தவளே, உன்னை வணங்குவதும் உன்னை நாம் வாழ்த்துவதும் அன்னை மகர்க்கிடையே அருமை இல்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஒன்புகள் சேர் தென்புலவர் தம்மை வணங்குகிறேன் தமிழ் புலவர் வாழியரோ என்று கவியரசு கண்ணதாசனால் கொண்டாடப்பட்ட மொழி இந்த மொழி. இந்த மொழியை சாஸ்திரத்தால் அழிக்க முடியாது, சட்டத்தாலும் அழிக்க முடியாது. இப்போது மத்திய அரசின் அலுவல் மொழிக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவுக்கு உள்துறை அமைச்சர் தலைமையேற்று சில பரிந்துரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. நண்பர்களே, அது வெறும் பரிந்துரைதான், இன்னும் மசோதாவுக்கு வரவில்லை. மசோதாவை நோக்கி நகர்த்தப்படுகிற பரிந்துரைகள் என்று வேண்டுமானால் நீங்கள் சொல்லலாம். இதற்கு முன்னால் இந்தி எதிர்ப்பு வந்திருக்கிறது, இந்தி திணிப்பு நடந்திருக்கிறது. அந்த இந்தி எதிர்ப்பு இந்தி திணிப்பெல்லாம் கொசு கடித்ததை போல, அதை நசுக்குவது கண்ணுக்கு தெரியும். மூட்டை பூச்சி கடித்ததை போல அது நசுக்குவது கண்ணுக்கு தெரியும். இப்போது திணிக்கப்படுகிற இந்தி மொழி வேறு வடிவம் கொண்டிருக்கிறது. ஒரு ஆட்டுக்கு பூச்சூட்டி விட்டு அந்த ஆட்டுக்கு பொட்டு வைத்து அந்த ஆட்டின் மேல் மஞ்சள் நீர் தெளிப்பது போல அது நின்று கொண்டிருக்கிறது. கத்தி தயாராக இருக்கிறது. தமிழர்களே, விழித்துக் கொள்ளுங்கள்.
1938 நேர்ந்த அல்லது தமிழ்நாட்டில் எழுந்த அந்த உணர்ச்சியை விட 1965 நேர்ந்த அல்லது எழுந்த எழுச்சியை விட 2022 தமிழர்கள் கூடுதல் உணர்ச்சி பெற வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். அதற்குரிய காலம் இப்போது வந்திருக்கிறதாக நான் நினைக்கிறேன். ஒன்று கேட்கிறேன் நண்பர்களே, மத்திய அரசின் அலுவல் மொழியாக இந்தி, மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களில் பயிற்று மொழியாக இந்தி, கல்வி மொழியாக இந்தி, அலுவல் மொழியாக இந்தி என்ற சாதாரணமான போக்கில் நீங்கள் புரிந்து கொண்டு போய்விட முடியாது. ஐஎஃப்எஸ் என்று சொல்லக்கூடிய இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்திய அயரக தேர்வு முழுக்க இந்தியில் இருக்க வேண்டும். அவர் இந்தி தெரிந்தவராக இருக்க வேண்டும். இந்தியாவுக்கு வெளியே நிகழ்கிற இந்திய அயரக உறவு, இந்திய தூதுவரகங்கள் முழுக்க இந்தியில் இயங்க வேண்டும் என்றால் அங்கே இருக்கிற தமிழன், அங்கே இருக்கிற பஞ்சாபி, அங்கே இருக்கிற மலையாளி, அங்கே இருக்கிற கன்னடன், அங்கே இருக்கிற தெலுங்கன், அந்த நாட்டுக்குள் அவனுக்கு ஒரு தீங்கு வந்தால் அந்த தூதுவராலயத்தை தேடி சென்றால் இந்தி தெரிந்திருந்தால்தான் அவன் அங்கு உதவி பெற முடியும். இந்தி தெரிந்திருந்தால்தான் அவன் உரையாட முடியும், உறவாட முடியும். பிணத்தை தன் நாட்டுக்கு அனுப்புவதற்கு கூட அவன் இந்தி தெரிந்திருக்க வேண்டும். இது சரியா என்று கேட்கிறோம். இது சரியாக சரியான முடிவா என்று கேட்கிறோம். சரி, மத்திய அரசின் அலுவல் மொழி இந்தி, இந்தி தெரியாதவன் மத்திய அரசின் பணிகளில் இனி இடம்பெற முடியாது என்ற ஒரு நிலைமையை மெல்ல மெல்ல திணிக்க பார்க்கிறார்கள். இன்றைக்கு தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் மத்திய அரசு பணியில் இருக்கிறார்கள். ஆங்கிலம் அறிந்தவர்கள் தமிழை ஒரு கண்ணாகவும் ஆங்கிலத்தை மறுகண்ணாகவும் நான் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? தாய்மொழியாகி எங்கள் தமிழை வாழ்வுக்கானது என்று நினைக்கிறோம். ஆங்கிலத்தை எப்படி நினைக்கிறோம் தெரியுமா? வசதிக்கானது என்று நினைக்கிறோம். வாழ்வுக்கான மொழி தாய்மொழி, வசதிக்கான மொழி ஆங்கில மொழி. நாங்கள் வாழ்வோடும் இருப்போம், வசதியோடும் இருப்போம். தமிழையும் ஆங்கிலத்தையும் படித்தால், இந்தியை படித்தால் ஊமையர்களாக, வாய் பேச முடியாதவர்களாக, நிராதரவானவர்களாக, அடிமைகளாக, மூன்றாம் தர குடிமக்களாக இருப்பதற்கு இது வழி செய்கிறது. இதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சரி, பயிற்று மொழி இந்தி என்று வந்துவிட்டால் மெல்ல மெல்ல ஆங்கிலத்தை நீங்கள் அகற்ற பார்க்கிறீர்கள். ஆங்கிலத்தை அகற்றுவது ஒன்றும் அவ்வளவு எளிதல்ல. ஏனென்றால் 200-300 ஆண்டுகளாக ஆங்கிலத்தோடு இந்த தேசம் பயின்று வந்திருக்கிறது. ஆங்கிலம் எங்களுக்கு ஒன்றும் அந்நிய தேசத்து மொழிதானே தவிர அறியாத மொழி அல்ல. அந்நிய தேசத்து மொழி ஆங்கிலம், அறியாத மொழி அல்ல, அறிந்த மொழி. உள்நாட்டு மொழிதான் இந்தி, அறியாத மொழி, அந்நிய மொழி, எங்களுக்கு அணுக முடியாத மொழி. ஆகவே தோழர்களே, நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் இந்த பரிந்துரைகள் நமக்கு வெற்றுரைகளாக தோன்றுகின்றன. இந்த பரிந்துரைகளை நாம் புறந்தள்ள வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். சிலர் நினைக்கலாம், இது இந்திதானே, ஒரு மொழிதானே, இந்திய மொழிதானே, இதை கற்றுக்கொள்வதில் என்ன தடை என்று பல பேர் கேட்கலாம். நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன், இந்தியை மெல்ல நுழைய விட்டால் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு மூட்டை நிறைய முந்திரி பருப்பு இருக்கிறது. அந்த முந்திரி பருப்பை மூட்டை கட்டி வைத்திருக்கிறோம். அந்த முந்திரி பருப்பில் ஒரு 10 வண்டுகள் உள்ளே விழுந்து விட்டன. முந்திரி பருப்பு எண்ணிக்கை அதிகம், வண்டுகளின் எண்ணிக்கை குறைவு என்று அலட்சியமாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு மாதம் 2 மாதம் கழித்து அதை திறந்து பார்த்தால் உள்ளே முந்திரி பருப்புகள் பருக்கைகளாக உடைக்கப்பட்டிருக்கின்றன, தூள் தூளாக நொறுக்கப்பட்டிருக்கின்றன. முந்திரி பருப்பு மூட்டை
அது எங்கள் தாய்மொழி இந்தி வண்டு. இந்தி என்கிற வண்டு நுழைந்தால் இந்த முந்திரி பருப்பு ஓட்ட என்ன ஆகும், இதற்கு சாட்சி இருக்காதா என்று நீங்கள் கேட்கலாம். இப்போதெல்லாம் மேடைகளில் எதையும் பேசிவிட முடியாது. ஊடகம் விழிப்போடு இருக்கிறது, மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள், சட்டம் விழிப்போடு இருக்கிறது, அரசு விழிப்போடு இருக்கிறது. அதனால் ஒரு மேடையில் பேசுகிறவன் தனி வெளியில் பேசுகிறவன் கூட இன்றைக்கு சாட்சி இல்லாமல் பேச முடியாது. இப்படி இந்த முந்திரி பொறுப்பு கதையை சொல்கிறேனே, இதற்கு சாட்சி உண்டா வைரமுத்து என்று என்னை பார்த்து கேட்டால் வடமொழிகளில் நான்கு இந்த மொழிகளை சொல்ல முடியும். மராட்டிய மொழிக்குள் இந்தி மெல்ல நுழைந்தது, இந்தி வேறு மராட்டிய மொழி வேறு என்று ஆகாதபடி இரண்டும் உறவாடின. இப்போது பார்த்தால் மராட்டியம் தன் முகத்தையும் கலாச்சாரத்தையும் இழந்திருக்கிறது, அவருடைய தனித்தன்மை மெல்ல மெல்ல தேய்ந்து கொண்டிருக்கிறது. இது தேய்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறேன், தேய்ந்தே போய்விட்டதற்கு சில சாட்சிகள் உண்டு. போஜ்புரி, மகதி, மைத்திலி, அவாதி, சாத்ரி, இந்த மொழிகள் எல்லாம் வட இந்திய மொழிகள். இந்தி மொழி நம்ம என்ன செய்துவிட போகிறது என்று அந்த மொழியை தங்களுக்குள் அனுமதித்த மொழிகள். காலப்போக்கில் என்ன ஆகிற, மூல மொழி சிதைந்து திரிந்து அழிந்து கழிகிறது, அந்த இடத்தில் இந்தி வந்து உட்காருகிறது. இதுதான் நடக்கிறது. தமிழுக்கும் இப்படி நேர்ந்துவிடும் என்று பல பேர் கனவு காண்கிறார்கள். தமிழ் தீ, அதில் ஈ வைக்காது. தமிழ் ஒரு கருங்கல் சிற்பம், அதில் கரையார் அடிக்காது. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மொழியை நம்முடைய அடையாளமாக கருதுகிறோம், வரலாறாக கருதுகிறோம். தமிழை வெறும் மொழியாக மட்டுமே தமிழன் கருதுவதில்லை. தமிழ்தான் ஒரு இனத்தின் வயது, தமிழ்தான் ஒரு மொழியின் வரலாறு, தமிழ்தான் ஒரு இனத்தினுடைய பண்பாடு, தமிழ் நமது அடையாளம். அது மட்டுமல்ல, இந்திய ஒன்றியத்தில் தமிழ்தான் தமிழர்களின் அதிகாரம், அதை திணிப்பது சர்வாதிகாரம் என்று நாங்கள் கேட்கிறோம். மற்ற மொழிகளுக்கு இல்லாத ஒரு பற்று தமிழ் மொழிக்கு மட்டும் ஏன் தமிழனுக்கு வருகிறது என்று ஒரு கேள்வி எழுகிறது. வங்காளிக்கு இந்த தீங்கு இல்லையா, கன்னடத்துக்கு இல்லையா, மலையாளத்துக்கு இல்லையா, மற்ற மொழிகளுக்கு இல்லையா, தமிழனுக்கு மட்டும்தான் இவ்வளவு தீங்கு என்று தவிக்கிறார்களே. தமிழர்கள் மட்டும்தான் தீக்குளிக்கிறார்களே. தமிழர்கள் மட்டும்தான் தமிழ் என்றால் துடிக்கிறார்களே. வேறு தேசிய இனங்களுக்கு இல்லாத ஒரு வலி, வேறு திசையில் வேறு தேசிய இனங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பற்று, பிடிமானம், வெறி ஏன் தமிழனுக்கு மட்டும் இருக்கிறது என்று கேட்கலாம். அதற்கு நான் ஒரு சான்று கொண்டு வந்திருக்கிறேன் தோழர்களே. இந்தியாவில் தமிழன் ஏன் தமிழுக்கு தீங்கு வந்தால் அஞ்சுகிறான் தெரியுமா? இந்திய துணைக்கண்டத்தில் இருந்த எல்லா தேசிய இனங்களிலும் அதிகமாக நிலத்தை இழந்தவன் தமிழன் தான். இந்த தமிழ் மொழி என்பது அறிஞர் பெருந்தகை அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி, திராவிடம் என்பது சிந்து வழி வரைக்கும் பரவி இருந்தது. சிந்து வழி வரைக்கும் பரவி இருந்த ஒரு மொழி திராவிட மொழி என்று அம்பேத்கர் குறிக்கிறார். அம்பேத்கரை நீங்கள் சாதாரணமாக புறந்தள்ளிவிட முடியாது. இந்த உலக அறிவை தன் உள்ளங்கைக்குள் வைத்து உருட்டிய பெருமகன், அவரை நீங்கள் சாதாரணமாக புறந்தள்ள முடியாது. இந்தியா முழுமைக்கும் திராவிட நாகரிகம் பரந்திருந்தது. இந்தியா முழுவதிலும் ஒரே மொழி பேசப்பட்டது. அந்த மொழிக்கு தமிழ் என்று பெயர், திராவிடம் என்றும் பெயர். திராவிடமும் ஒன்றுதான், தமிழும் ஒன்றுதான். இந்தியா முழுக்க பேசப்பட்ட மொழி சூழ்ச்சிகளின் காரணமாக தென்னாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது, சுருக்கப்பட்டது. பிறகு திராவிட வழியில் மட்டும் தமிழ் மொழி பேசப்பட்டது. சமஸ்கிருதம் அந்தந்த பிரதேசத்தில் தனித்தனி விகிதாச்சாரத்தில் கலந்து கலந்து தமிழை உடைத்தது. அது கன்னடமும் களி தெலுங்கும் கவி மலையாளம் துளுவும் உன் உதரத்தே உதித்தெழுந்து ஒன்றுபோல ஆயிடினும் என்று மனோமணியம் சுந்தரம் பிள்ளை பட்டியல் வாசிக்கிறாரே, அது நிகழ்ந்தது. அங்கங்கே
சமஸ்கிருதம் நுழைந்து தமிழை சிதைத்தது, வேறு மொழியாக பிறந்தது. இந்தி என்ன மொழி தெரியுமா? முகலாய மொழியில் சமஸ்கிருதம் கலந்து பிறந்ததுதான் இந்தி மொழி. அதற்கு வரலாறு குறைவு, இலக்கியம் குறைவு. நேற்று பிறந்த மொழி இந்தி. 5000 ஆண்டுகளாக எழுத்து வடிவம் கொண்ட தமிழை எப்படி நீங்கள் புறந்தள்ள முடியும்? நான் கேட்கிறேன். எனவே தமிழ் இவ்வளவு இழந்திருக்கிறான். இந்த இழந்ததனால் அவன் இப்போது 130,060 சதுர கிலோமீட்டர் அளவில் சுருங்கி இருக்கிறான். இந்தியா முழுமையும் தனது நிலப்பரப்பாக கொண்டிருந்த தமிழ் மொழி இன்றைக்கு தமிழ்நாடு என்ற எல்லைக்குள், அதாவது 130,060 சதுர கிலோமீட்டர் அளவில் சுருங்கிவிட்டது. இவ்வளவு இழப்புக்கு பிறகும் தமிழனும் தமிழனும் வாழ்வதே அவனுடைய துடிப்பினாலும் மானத்தினாலும் தான். அந்த மானத்தை, அந்த துடிப்பை, அந்த உணர்வை நாங்கள் இழந்துவிட முடியாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் தோழர்களே. இந்த மொழிக்காக அண்ணாவும் கலைஞரும் இன்றைக்கு தளபதியும் கட்டி காத்துக் கொண்டிருக்கிற இருமொழி கொள்கைதான் எங்களுடைய ஒரே மொழி கொள்கை என்பதை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வழியாக உலகுக்கு தமிழ் கூட்டம் உணர்த்துகிறது. இந்த தமிழ் கூட்டத்தில் முன்னாள் துணைவேந்தர், கவிஞர்கள், படைப்பாளிகள், எழுத்தாளர்கள், தமிழ் ஆய்வாளர்கள், தமிழில் டாக்டர் பட்டங்கள் பெற்ற பெருமக்கள், ஆய்வு செய்தவர்கள், ஏன் கடைசியில் தமிழை தவிர வேறொன்றும் அறியாத எங்கள் தாய்மார்கள், ஊடகத்தார், பத்திரிகை தோழர் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். ஆளுக்கு ஒரு பிரதிநிதியாக வந்திருக்கிறார்கள். இது இந்த கூட்டம் என்பது தமிழர்களினுடைய நாட்டங்கால் என்று புரிந்து கொள்ளுங்கள். இவர்களை வைத்துத்தான் தமிழ் மொழிக்கான அடையாளத்தை நாம் கட்டமைக்கிறோம். ஆகவே தோழர்களே, இங்கு இருக்கிற எல்லோருடைய வாயிலாகவும் நான் சொல்லுகிறேன், இருமொழி கொள்கைதான் எங்களுடைய கொள்கை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்தியாவின் மாண்புமிகு பிரதமர், அவர் மீது எங்களுக்கு மதிப்பு உண்டு. ஆனால் எப்போது தெரியுமா மதிப்பு வருகிறது? ஐநாவுக்கு போகிறார், தமிழை மேற்கோள் காட்டுகிறார், மன் கி பாத்தில் பேசுகிறார், திருக்குறளை, வள்ளுவரை, இன்னும் பாரதியை, புறநானூற்று பாட்டை மேற்கோள் காட்டுகிறார். நீங்கள் மேற்கோள் காட்டுவதெல்லாம் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சி எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா பிரதமர் அவர்களே? நாங்கள் கல்யாண வீட்டுக்கு போகிறோம், வாசலில் சந்தன கிண்ணம் நீட்டுகிறார்கள். அந்த சந்தன கிண்ணத்தில் நாங்கள் கை நினைக்கிறோம், உள்ள ரெண்டு கையில் தேய்த்துக் கொள்கிறோம், நுகர்ந்து பார்க்கிறோம். கமகமம் என்று எனக்கு வாசனை அடிக்கிறது. எங்களுக்கு சந்தனம் கொடுத்தீர்களே, சாப்பாடு கொடுத்தீர்களா? ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் சந்தனத்தோடு அனுப்பி விடுவீர்களா? சாப்பாடு போட்டு அனுப்ப வேண்டாமா? நாங்கள் சாப்பாடு போட்டால் சந்தனத்தை கழுவாமலே கூட சாப்பிட்டு விட்டு வந்து விடுவோமே. எங்கள் அன்பு, எங்கள் பண்பு அப்படி ஆயிற்று. ஆனால் நீங்க சந்தனத்தை தொட்டுக் கொடுக்கிறீர்கள், மகிழ்ந்து போகிறீர்களா தமிழர்கள் என்று கேட்கிறீர்கள். சாப்பாடு எங்கே ஐயா? அதுதானே எங்கள் தமிழுக்கு நீங்க தருகிற உரிமை, அதுதானே எங்கள் தமிழுக்கு நீங்க தருகிற பெருமை. சமஸ்கிருதத்துக்கு செலவழிக்கிற நீங்கள், சமஸ்கிருதம் ஒரு கண், இந்திய பண்பாட்டில் தமிழ் ஒரு கண் என்றெல்லாம் அறிஞர்களால் போற்றப்படுகிற, அதாவது சிவபெருமான் படைத்த மொழியாம் இரண்டும், சிவபெருமான் உடுக்க எடுத்தாராம், ஒரு பக்கம் தட்டினார் தமிழ் பிறந்தது, மறுபக்கம் தட்டினார் சமஸ்கிருதம் பிறந்தது என்று ஆன்மீகவாதிகள் தமிழுக்கு ஒரு அழகான புனைவு வைத்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். கடவுள் படைக்கும் போதே தமிழை முதலில், சமஸ்கிருதத்தை அடுத்து படைத்து விட்டான் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். இரண்டும் ஒரே உடுக்கையின் ஒளியில் பிறந்த மொழிகள் என்றால் சமஸ்கிருதத்துக்கு ஏன் அவ்வளவு செலவு, தமிழுக்கு ஏன் இத்தனூண்டு செலவு? இதை கேட்க மாட்டார்களா தமிழர்கள்? ஆகவே இதையெல்லாம் நீங்கள் மனதுக்குள் கொண்டு வர வேண்டும். சொல்லில் என்ன இருக்கிறது, மொழியில் என்ன இருக்கிறது என்று பல பேர் கேட்பார்கள். சொல்லில் இல்லையா? நாங்கள் அவ்வளவு சீக்கிரம் இழந்து விட வேண்டுமா? திருவானைக்கா என்று எங்களுக்கு ஊர் இருந்தது. அது எத்தனை நூற்றாண்டுகள் வரலாறு கொண்ட ஊர்,
என்று தெரியும். நீங்கள் வந்தால் இவர்கள் வந்தார்கள். திருவானைக்கா என்ற பெயரை ஜம்புகேஸ்வரம் என்று மாற்றினார்கள். வேதாரண்யம் என்ற பெயரை திருமறைக்காடு என்ற பெயரை வேதாரண்யம் என்று மாற்றினார்கள். வேதாரண்யம் என்றால் நேற்று வந்த ஊர் என்று பொருளாகிவிடும். வேதம் வந்த பிறகு, தமிழ்நாட்டுக்குள் நுழைந்த பிறகு வந்த பொருள். எங்களுக்கு திருமறைக்காடு என்று சொன்னால் அந்த ஊரின் வயது தெரிகிறது, வரலாறு தெரிகிறது, பண்பாடு தெரிகிறது, மொழி தெரிகிறது, அந்த பூர்வீகம் தெரிகிறது. 450 கோடி ஆண்டு ஆயிற்று இந்த பூமி பிறந்து. இந்த 450 கோடி ஆண்டுகளில் அந்த ஊருக்கு அந்த வயது இருக்கிறது. அந்த வயதை மாற்றுகிறீர்கள். முருகு என்ற சொல்லுக்கு அழகு என்று பொருள். அன்பிகுதி பெற்று முருகனாயிற்று. முருகன் என்றால் அழகன் என்ற பொருள். அந்த முருகனை நீங்கள் வந்து ஏன் சுப்பிரமணியர் என்று மாற்றினீர்கள்? சுப்பிரமணியர் என்றால் நேற்று வந்த கடவுள் என்று ஆகிவிடும். முருகன் என்றால் குன்று என்று பிறந்ததோ, அந்த குன்றில் தமிழன் என்று பிறந்தானோ, அன்று முதல் அந்த முருகனுக்கு வரலாறு வந்து விடுகிறது. அந்த முருகன் செய்த தொழில் வருகிறது. வேட்டையாடல் எங்கள் மரபு. வேட்டையாடல், மீன் பிடித்தல், விவசாயம் செய்தல், இந்த மூன்றில்தான் தமிழன் தன் ஆதி உணவை ஆரம்பித்தான். அந்த ஆதி உணவுக்கு சொந்தக்காரன் முருகன். கையில் வேல் ஏன் வைத்திருக்கிறான் என்றால், வேட்டையாடுவதற்கு ஏற்ற ஆயுதம் வேல்தான். அது ஒன்று, அவன் யானையை எரிய முடியும், புலியை எய்ய முடியும். அது ஒன்று, அவன் எந்த மிருகத்தையும் வேட்டையாடி உண்ண முடியும். காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் எந்தல் இனிது என்றார் இங்கே வள்ளுவன். யானையை எரிவதற்கு வேல்தான் ஆயுதம். அந்த ஆயுதத்தை முருகன் தாங்கியிருக்கிறான் என்ற வரலாறு, பண்பாடு, தொன்மம், புனைவு எல்லாம் வருகிறது. அந்த பெயர் மாறுகிற பொழுது வரலாறே மாறி போகிறது. அதனால் பெயரில் என்ன இருக்கிறது என்று கேட்பவர்களை, பெயரில் தான் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுங்கள். ராமசாமி என்பவரின் பெயரில் ஒரு பட்டா இருக்கிறது. அந்த பட்டாவை ஒருவன் ராமசாமி என்று மாற்றிக்கொண்டால் பட்டா செல்லுமா? இதுதான் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தின் வரலாறு. இந்த வரலாற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. நான் நிறைவாக சில கருத்துக்கள் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அரியர் பெருமக்கள் உரையாற்றவிருக்கிறார்கள். இந்த உரைகள் தொலைக்காட்சி தோழர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இங்கிருக்கிற இந்த தமிழர்கள் வீரியமிக்க தமிழர்கள், காரியமாற்றவல்ல தமிழர்கள். எண்ணிக்கை குறைவாக கூட இங்கு இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு 500 பேருக்கு முன்னால் நாங்கள் பேசுகிற இந்த சொல்லை 5 கோடி மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறவர்கள் நீங்கள். அந்த 5 கோடி தமிழர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது ஒரு செய்திதான். உங்கள் பிள்ளைகளை தமிழ் படிக்க வையுங்கள், தமிழில் பெயர் வையுங்கள், தமிழில் உரையாட விடுங்கள், தமிழில் எழுத சொல்லிக் கொடுங்கள். தமிழ் என்பது ஒலி. ஒலி அவர்கள் காதில் விழட்டும். அந்த ஒலியை கொண்டுதான் மொழி பிறந்தது. எழுத்து வடிவத்திற்கு முன்பே ஒலி வடிவம் பிறந்து விட்டது. எழுத்து இல்லாமல் வெறும் பேச்சு வழக்கில் மட்டும் இந்த உலகில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கின்றன. அப்படியானால் எழுத்து இல்லாமலே ஒரு மொழி இருக்க வேண்டும் என்றால் அது ஒலியில் இருக்கிறது, ஒலி வடிவத்தில் இருக்கிறது. எனவே ஒலிதான் மொழி. தமிழ் ஒலி காதுகளில் கேட்கட்டும். உங்கள் உரையாடலில் தமிழ் இருக்கட்டும். ஊடகங்களில் நல்ல தமிழ் வரட்டும். அவர்களையெல்லாம் நான் விரும்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நிறைவாக ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்தி, எங்களுக்கு இந்தி மீது எந்த வெறுப்பும் இல்லை தோழர்களே. இந்தியாவில் அதுவும் ஒரு மொழி. எங்கள் அண்டை மாநில மொழிகளை, அண்டை மாநில சகோதரர்களை நாங்கள் எவ்வளவு நேசிக்கிறோமோ, அந்த மொழியை எப்படி நாங்கள் வாசிக்கிறோமோ, அப்படிதான் இந்தி மொழியையும் நாங்கள் மதிக்கிறோம். எந்த வகையிலும் உங்கள் மொழிக்கு நாங்கள் ஊறு செய்ய மாட்டோம். ஏனென்றால் திணித்தல் என்பது உங்கள் மரபு, ஆனால் திணிக்க கூடாது என்பது எங்கள் மரபு. அதனால் நாங்கள் அதில் நாங்கள் ஈடுபடப் போவதில்லை. ஆனால் ஒன்று, நீங்களும் நாங்களும் பக்கத்து வீடு. உங்கள் பக்கத்து வீட்டில் இந்தி என்ற மரம் வளர்க்கிறீர்கள், வளர்த்து கொண்டு போங்கள். அதில் இலையும் பிஞ்சும் பூவும் கனியும் குலுங்கட்டும், வளர்த்து கொண்டு போங்கள். ஆனால் இந்தி மரம் வளர்க்கிறோம் என்ற சாக்கில் அதற்கு அதிக உரமிட்டு உங்கள் வேரை, எங்கள் சுற்றுச்சுவரை கிளப்புமாறு பார்த்துக் கொள்ளாதீர்கள்.
எங்கள் சுற்றுச்சுவரை வீழ்த்துமாறு உங்கள் மரம் எங்களை ஊறு செய்யாமல் இருக்கட்டும். உங்கள் கிளைகள் வளர்ந்து வந்து எங்கள் வீட்டு ஜன்னல் கண்ணாடிகளை உரசி உடைக்காமல் இருக்கட்டும். உங்கள் மரம் உங்கள் வீட்டுக்குள், எங்கள் வீடு எங்களோடு. எங்கள் தமிழுக்கு ஊறு செய்யாதீர்கள். தமிழுக்கு தேகத்தை கொடுத்த இனம் தமிழ் இனம், உயிரை எரித்து கொடுத்த இனம் தமிழினம், தன் தேகத்தை தீக்கு தின்ன கொடுத்த இனம் தமிழினம். மறக்க முடியுமா தாளமுத்துவை, நடராசனை, அரங்கநாதனை, சாரங்கபாணியை, ராஜேந்திரனை மறக்க முடியுமா தோழர்களே? அவர்கள் எரிந்து போனார்கள். எலும்பு இல்லை, தலை இல்லை, இருதயம் இல்லை, உறுப்பு இல்லை, எலும்பு கூட இல்லை, சாம்பல் இருக்கிறது. தீக்குளித்தவர்களின் சாம்பல் இருக்கிறது. கிரேக்க பறவை ஒன்று, புராண பறவை ஒன்று உண்டு, ஃபீனிக்ஸ் என்று. அந்த கிரேக்க பறவை ஃபீனிக்ஸுக்கு ஒரு குணத்தை போதித்திருக்கிறார்கள். அந்த பறவை எரிந்து போனால் சாம்பலிலிருந்து ஃபீனிக்ஸாக அது வெளியே வரும். தீக்குளித்தவர்களின் சாம்பல்கள் இன்னும் எங்கள் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இருக்கின்றன. அந்த சாம்பலிலிருந்து புதிய ஃபீனிக்ஸாக எங்கள் தமிழ் மறவர்கள் கிளம்பி வருவார்கள் என்பதை மட்டும் நான் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நான் இந்த என்னுடைய கண்டன உரையில் எனக்கு எதிர்த்தாக்குதல் என்பதை விட தற்காப்பு தான் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. இது தமிழை காப்பதற்கான உரை, தமிழை காப்பதற்கான கூட்டம், இழக்க தயாராக இல்லாத கூட்டம். நாங்கள் இழந்தது போதும். எங்கள் நிறத்தை இழந்தோம், மொழியை இழந்தோம், ஆட்சியை இழந்திருக்கிறோம். இனிமேல் இழப்பதற்கு எங்களுக்கு எதுவும் இல்லை. எங்கள் மொழியை தொட வேண்டாம், எங்கள் நிறத்தை தொட வேண்டாம் என்று உங்களை நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் நான் கேட்பதெல்லாம் ஒன்றுதான், பரிந்துரை பரிந்துரையாகவே இருக்கட்டும், மசோதாவுக்கு போக வேண்டாம். மசோதாவுக்கு போகிறது சட்டமாக வேண்டாம். எங்கள் தமிழர்களை கேட்டுவிட்டு, இந்தி பேசாத மாநிலங்களின் கருத்துக்களை கேட்டுவிட்டு நீங்கள் சட்டம் செய்யுங்கள். வாழ்க தமிழ், வெல்க தமிழகம், வாழ்க தமிழர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். தமிழ் வாழ்க, தமிழர்கள் வெல்க, இது மட்டும்தான் எங்கள் தாரக மந்திரம். நன்றி, வணக்கம், வாழ்க.